ஏடா சின்னப்பையா, பெருசோட காரியத்துல முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்க போலண்ண. என்ன சத்தத்தையே காணும், தூங்குறாங்களோ? ராத்திரி பூரா அழுதுகிட்டு இருந்தாங்கண்ணே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏண்டா உன்னை தனியே தானே கவனிச்சுக்க சொல்றேன், அவங்களையும் கவனிச்சுக்கிறியா? என்னண்ணே நீங்க தானே ரெண்டையும் பார்த்துக்க சொன்னீங்க, அதுக்குள்ளேயும் பேச்ச மாத்துறீங்களாண்ணே? ஏடா சின்னப்பையா, நாம மட்டும் அவளுக்கு கவனிச்சிருந்தா போதுமா? அவளுக்கு நம்மளை கவனிக்க வேண்டாம். ஆமாண்ணே, எனக்கு ஒரு சின்ன அல்பாச, அவளுக்கு காலையில் தூங்கி இருந்துச்சு வருவாளுக்குல்ல, அந்த மூணு பேரில் எவன் அழகாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு ஒன்று பண்ண, பாட்டை போட்டுவிடுண்ணே. அட போட்டுவிடுன்னு சொல்கிறேன்ல. நேற்று ராத்திரி தூக்கம் போச்சுடி, நேற்று ராத்திரி தூக்கம் போச்சுடி, ஐயோ என்னம்மா இது, இந்த வீட்டில் என்ன நடந்திருக்கு, இந்த மாதிரி பாட்டை போட்டு கொள்றாங்களே. எல்லாம் நம்ம நேரம்மா, நிறுத்த சொல்லு. மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்குனே ஒரு கும்பல் இருக்க, அந்த கும்பலில் ஒருத்தன் தான் நம்ம வீட்டில் காலடி எடுத்து வச்சிருக்கான். அக்கா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க்கா, இனிமே என்னால படுத்துட்டு இருக்க முடியாது, நானும் அவனால பாத்துடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டு சத்தத்தை விட அவன் கண்ணத்துல விடுற அறையோட சத்தம் தான் அதிகமா கேட்க போதும். காவியா பேசாம இரு, நம்மள அங்க வரவழைக்கணும் தான் அவன் இதெல்லாம் செய்யறான். நீ அங்க போனா நமக்கு தான் பிரச்சனை. இல்லக்கா, எவ்வளவு தைரியம் இருந்ததா, இந்த மாதிரி பாட்டு போட்டு நம்மள கிண்டல் பண்ணுவான். நம்ம வீட்டுல என்ன நடந்திருக்கு தெரியாது அவனுக்கு. சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? நொந்து போன நமக்கு பம்பு வேற தேவையா? இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை இல்லதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நான் அடிக்கிறக்கா சிறப்பா அவனை. ஏ காவியா, உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, நான் போறேன். பாட்டு போட்டு கைய என்ன பண்றேன் பாரு. டேய் வேண்டாம்டா. அத்தை நீ சும்மா இருந்த, நான் என்ன பண்றேன் பாரு. ஏ பட் விளையாட்டு விளையாடலாமா? விளையாடுதான் பாப்போம். என்ன பண்றது, மனசு கஷ்டமா இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் மனசு மாட்டேன்னு சொல்லிதான் பாட்டு போட்டு விட்டேன். நீங்கள் கூட என்ன தப்பாக நினச்சிட்டீங்க, அது மட்டும் இல்லை நேற்று நடந்து கூட தப்பு தான். என்ன பண்ணுறது, கூட இருக்கிறவனும் குசு பற்றி விட்டானுங்க. என்னமோ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க தலை. என்ன யோசிக்கிறீங்க, நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல. இது வரைக்கும் எப்படியோ, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும். என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க தல, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல? அப்புறம் என்ன, இது உங்கள் கூடுமா நினச்சிக்கங்க, எப்போ வேணால் வரல, எப்போ வேணால் போகலாம், அது உங்கள் சவரியும் தல. டேய் தலைக்கு சொம்பு கொடுத்துட்டு போய் ஸ்ட்ராங்காக ஒரு டீ வாங்கிட்டு வா, நான் சொன்னேன்னு சொல்லு. சரிங்கண்ணா. தலை, ராதாவுக்கும் அவங்க தங்கச்சிகளுக்கும் நீங்கள் முறப்பையன்தானே? என்ன சொல்றேன்னா கல்யாணம் கட்டிக்க போறவர் தானேன்னு சொல்றேன். அதனால தானே நான் அந்த வீட்டுக்கு நாய் மாதிரி உழைச்சிட்டு இருக்கேன். இது எனக்கு தெரியாம போச்சு. டீயோட சேர்த்து நாலு பொறையும் வாங்கிட்டு வா. சரிண்ணே.
சரி, தெரியாம தான் கேக்குறேன், நீங்க ஏன் இந்த வீட்டுக்கு நாய் மாதிரி உழைக்கணும்? பின்ன நான் செய்யாம வேற யார் செய்யறது? என்னன்னு இப்படி சொல்றீங்க? நீங்க யாரு? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள, ஒரு மருமக, ஒரு பந்தா, ஒரு கெத்தோட இருக்க வேண்டாமா? முறப்பையன்னு நீங்க ஒருத்தர் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற மூணு பொண்ணுகள்ல யாராவது ஒரு பொண்ணை உங்களுக்கு நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆமதல கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல? என்ன கேட்டா அந்த மூணு பொண்ணுங்கள்ல ராதா தான் உங்களுக்கு பொருத்தமான பொண்ணு. அது மட்டும் இல்ல, ஓடி போனவனு கெட்ட பேர் எடுத்த ராதாவை இனிமேல் யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? நீங்க தான் பெருந்தனிமையோட வாழ்க்கை கொடுக்கணும். குடிப்பீங்கள? குடிப்பீங்க. அட, என்ன யோசிக்கிறீங்க? பணம் செலவாகாமேன்னு யோசிக்கிறீங்களாக்கு? நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, வேற எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படி உட்கார்ந்துருக்க போறீங்க? நேத்து காலையில வீட்டை விட்டு போனவ இன்னும் வந்து சேரலனா என்ன அர்த்தம்? அதான்ப்பா எனக்கும் புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரவி வந்துருவான். அவன் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னு பேசலாமே. எனக்கு நம்ம குடும்ப நிலைமை நினைச்சா ரொம்ப வேடிக்கையா இருக்கு. கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு, வேலையெல்லாம் அவசர அவசரமா நடந்துட்டு இருக்கு, ஆனா கல்யாண பொண்ணை காணோம். இதுல இன்விடேஷன்ல அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு. மானம் போக போகுது. எல்லாரையும் நாமளே கூப்பிட்டு எங்க வீட்டு பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்ல போறோம். உங்களை சொல்லணும்ப்பா, உங்களை சொல்லணும். ஒரே பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அவ இஷ்டத்துக்குலாம் ஆடுனீங்கல்ல, நல்லா அனுபவிங்க. மாமா, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ எதுக்குப்பா என்னை பத்தி கவலைப்படுற? இந்த சூழ்நிலையில கூட எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கிறியே. உன் முகத்துல முழிக்க கூட தகுதி இல்லப்பா எனக்கு. ஐயோ மாமா, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. மகா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லப்பா ரவி, அந்த சீரா ஹோட்டலுக்கு போனவ அங்கிருந்து யாரு கூட எப்ப வெளியில போனான்னு தெரியல. அவ செல்போன் ரிங் ஆயிட்டே இருக்குப்பா, எடுக்கவே மாட்டேங்கிறா. அதுதான் என்னன்னு எங்களுக்கு புரியல. இல்ல, அவ எங்க இருக்காங்கிறது நம்ம யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவ நினைச்சிருந்தானா? மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாமே, அது ஏன் இன்னும் ஆன்ல இருக்கு? இந்த பாருங்க, அவ இப்ப வந்துருவா அப்புறம் வந்துருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இது என்னவோ பெரிய முட்டாள்தனமா எனக்கு படுது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா ஒரே வழி. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பிரபு, அவசரப்பட வேண்டாமே. என்ன இப்படி பேசுறீங்க?
நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அவங்க மகாவோட செல்போனை ட்ரேஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு அவ எங்க இருக்காங்கறத கண்டுபிடிக்கலாமே. ஏன் போலீஸுக்கு போலான்னு நீ வேண்டாங்கிற? நம்ம மேல ஏதாவது தப்பு இருந்தா தானே நம்ம பயப்படணும். அப்படி ஒண்ணும் இல்ல. அப்புறம் முதல்ல மாமாவை கூட்டிட்டு நீ கிளம்பு. மேலதாளத்தோட மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்சு கல்யாண மண்டபத்துக்கு போக வேண்டிய நீ என்னோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது ஆயிருச்சேப்பா. எல்லாம் என் தலை விதைப்பா. பேசிக்கிட்டே நேரத்தை வீணாக்காதீங்க. தயவு செய்து முதல்ல நீங்க கிளம்புங்க மாமா. ரவி கூட்டிட்டு போ. மாமா நீங்க கிளம்புங்க. ஆமாம் சார். சரி சார், சொல்லுங்க சார். அப்படியே சார். சார் இன்ஸ்பெக்டர் பார்க்கணுங்க. உட்காருங்க, வருவார். இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டால் தான் உண்மையை சொல்லுவேட. நீ என்னாபா சிரிக்கிற? பின்ன சிரிக்காத. பார்த்த பெரிய ரவுடி மாதிரி இருக்கிற, சின்ன குழந்தை மாதிரி விளையாண்டு கிடக்குறிய. ஏ போப்பா, நான் மண் சல்லுல குறைந்து தான் தெரியுமா உனக்கு? உருவம் தப்பாகிறனால தான் இவனுங்க சந்தேக கேஸில் என்னை இட்டாந்திங்க போட்டாங்க. அதுக்கு தான் இந்த கிளு கிளப்பியும் இந்த பிபியும் வச்சு ஊதிங்கன்னு. ஆமா, நீ என்ன பண்ணனு உன்ன உள்ள பிடிச்சி உட்கார வச்சிருக்கானுங்க. அத்த ஏன்பா கேக்குற? எங்க ஏரியா குழந்தைங்க இருக்குது இல்ல, அத்துங்களோட நானும் விளையாடிக்கிட்டு இருந்தேனா, அதுல திட்டி இன்னொரு குழந்தை காணாம போச்சுப்பா. ஐயோ, நான் தான் அந்த குழந்தைய கட்டணும் ஆறா சொன்னாங்கன்னு சொல்லி என்ன பிடிச்சி உள்ளார போட்டாங்கப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லு. எங்க அம்மா ஆசாசே எனக்கு கொலன்சாமி கொலன்சாமி பேர் வச்சு கூப்பிட்டுக்கின்னு இருந்தாங்க. இவனுக்கு தான் என்னை பார்த்துட்டு குழந்தைய கட்டுற சாமின்னு சொல்லி உள்ள போட்டாங்க. அத்தை விடு, ஒன்னையா போயிட்டு வந்தாங்க? அத்தையா பா கேக்குற? சின்னதா ஒரு போட்டோ பிடிச்சப்பா, அதுக்கு புஷ்ணு வந்து உள்ள உட்கார வச்சானுங்கப்பா. நம்மளா டேபிட் விடுற பத்தியா? நீ போட்டா புடிச்சா போலீஸ் இட்டாருமாப்பா. என்னப்பா நீ? அட இன்னப்பா, நீ சரியான ஒரு கேணி ஆகிறிய. நான் எடுத்தது என்ன சாதாரண போட்டோவா எடுத்தேன்? பஸ் ஸ்டாப்ல நிக்கிற காலேஜ் பொண்ணுங்க இடுப்ப சும்மா விதவிதமா போட்டோ எடுத்து இன்டர்நெட்டுக்கு அனுப்பிச்சு துட்டு சம்பாதிச்சிருந்தா. ஐயோ மெய்யாலுமா? உன்னாட கதையா சொல்லுங்க. ஆனா நம்ம மேல எந்த ஆதாரமும் கிடையாது. நம்மளா குற்றத்தை ஒத்துக்குனாதான் உண்டு. அதான் சும்மா தில்லா இருக்கிறேன். எவன புதுசா இன்ஸ்பெக்டர் வரானாம? கீசிருவானாம? அது கரெக்ட். உன்ன போய் என்ன பண்ண முடியும்பா? ஆச்சரியம், அந்த இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் ஒரு விளையாட்டு விளையாடுமா? என்ன விளையாட்டு விளையாடுவோம்? ஒன்னா வச்சு அப்பா அம்மா விளையாட்ட விளையாட முடியும். அக்யூஸ்ட் விளையாட்டு தான் திருடம் போலீஸ். ஓகேவா? விளையாடலாம், கொஞ்சம் தள்ள. யாரும் பாக்கலையே. இந்த வழக்கு இருக்குது இல்ல, இத்த வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுமாப்பா. உன்னை ஒத்துக்கணுங்கிறதுக்கு தான் ஒன்ன மாதிரிய பொறுக்கி வசம் மட்டும் உள்ள வந்த. முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி எப்படி எப்படி ஐடியா? என்ன சொன்ன? இன்ஸ்பெக்டர் வந்து என்ன கீப்பான? இப்ப கிளிக்கிட்டா கிளிக்கிட்டா. யோ ஹெட் கான்ஸ்டபிள் சார், என் யூனிஃபார்ம் எடுத்துட்டு வாயா. எஸ் சார்.
வணக்கம். கையெழுத்து போட்டீங்களா? வாங்க வாங்க. எப்படி எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொம்பளைங்களோட இடுப்பெல்லாம் போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல விட்டு சம்பாதிக்கிறியா? ஏன் உங்க வீட்டுல அம்மா இல்ல, உன் அக்கா தங்கச்சிங்கல்ல, அவங்களுக்கு இடுப்பு இருக்குத, அதை எடுத்து அனுப்ப வேண்டியதாடா? அல்ப நாயே. டேய், இந்த இந்தியாவில ஒரு நிமிஷத்துக்கு 1367 குழந்தைங்க பிறக்குதுடா. பிறக்கிற அத்தனையிலும் 400 ஒரு குழந்தை அரவாணியா மாறிக்கிட்டு இருக்கடா. இவங்களும் அப்படித்தாண்டா, ஏதோ ஆண்டவன் செஞ்ச பாவம், இவங்க எல்லாம் அரவாணியா நடமாடிக்கிட்டு இருக்காங்க. 400 ஒரு குழந்தை ஏன்டா அரவாணியா மாறணும்? அது சாதாரண குழந்தை இல்ல, சாமி குழந்தை. அவங்களெல்லாம் ரோட்ல பார்த்து நம்ம கையெடுத்து கும்பிடணும். அப்படிப்பட்டவங்களை போய் அல்பமா போட்டோ எடுத்து பணம் சம்பாதிக்கிறியே, மானங்கட்ட பயலம்மா. இந்தாங்க இந்த நாயை உங்க ஆசத்தியில் மட்டும் அடிச்சு கொள்ளுங்கம்மா. இந்தாங்கம்மா அடிங்க. புத்தி இந்த குழந்தை சாமி கிட்ட நீ உண்மையை பேசுனா நானும் குழந்தை மாதிரி தாண்டா. போய் பேசுன, நீ எவனா இருந்தாலும் பணமாக்கிடுவண்டா. எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லடா, நீ தான் நமக்குள்ள ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ற. தினேஷ், நீ சும்மாரா. நீ மட்டும் அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பாத்திருந்தா